ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல் மானசாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான 5 சமையல் குறிப்புகள், அதாவது குக்கிங் டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட ப்ரீவியஸ் குக்கிங் டிப்ஸ் வீடியோஸ் இங்கே பார்க்கலன்னா இந்த டிப்ஸோட பிளேலிஸ்ட் அண்ட் செப்பரேட்டாக வீடியோஸோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் கத்திரிக்காய் போல் இருக்கிற காய்கறிகளில் கட் பண்ணாமையே எப்படி பூச்சி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் வாஷ் பண்ணும்போது தண்ணியில் போட்ட உடனே எதெல்லாம் மேலே மிதக்குதோ அதில் பூச்சி இருக்குதுன்னு அர்த்தம். எந்த வெஜிடபிள்லாம் உள்ள தண்ணிக்குள்ளே போயிடுதோ அதில் பூச்சி இல்லைன்னு அர்த்தம். ஸோ இனிமேல் நீங்கள் கட் பண்ணாமலேயே எந்தெந்த காய்கறிகளில் பூச்சி இருக்குது இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏதாவது பொரியல் செய்யும்போது அதில் உப்பு தெரியாமல் ஜாஸ்தி விழுந்துருச்சுன்னா, அந்த பொரியலில் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உப்பு அந்த பொரியலில் கம்மியாயிடும். சில ரெசிபீஸில் பூண்டோட ஸ்மெல் நல்லா ஸ்ட்ராங்காக வந்தால் தான் நல்லாயிருக்கும். சில ரெசிபீஸில் பூண்டோட ஸ்மெல் ஸ்லைட்டாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு டிஷ்ஷில் பூண்டோட ஸ்மெல் நல்லா ஸ்ட்ராங்காக வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த பூண்டை நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதே ஒரு டிஷ்ஷில் பூண்டோட ஸ்மெல் ஸ்லைட்டாக தான் வரணும்னு நினச்சிங்கன்னா அதை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. பேனில் எண்ணெய் இருக்கும்போது தெரியாமல் தண்ணி விழுந்துருச்சுன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதை உடனே கம்மி பண்ணுறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அரிசி மாவு அந்த எண்ணெயில் சேர்த்திங்கன்னா உடனே ஸ்டாப் ஆகிடும். தால் தடுக்கா, தால் ஃப்ரை இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செய்யும்போது அந்த பருப்பை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes அதை நல்லா மீடியம் ஹீட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு இந்த ரெசிபி செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹோப் இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய்.